வணக்கம் கடற்ரச தகச்சி மேடம். நம்ம இன்னைக்கு சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, கூரல் மீன், அதாவது மீன்கள்லேயே ரொம்ப விலை அதிகமான கூரல் மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து வருஷ வருஷம் வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் சேதாவட்டணத்தில் வந்து வருஷ வருஷம் ஏற்காடு ஓரளவுக்கு செக் பண்ணி எடுத்துனேன். போன வருஷம் வந்து சேதாவட்டணத்தில் தான் ஒரு போட்டில் வந்து 1 கோடி சம்திங்க்கு எவ்வளோக்கு ஓடிச்சு, 1 கோடியை தாண்டி தான் ஓடிச்சு. அதே மாதிரியே இன்றைக்கி அந்த கோட்டாவட்டணத்தில் ஏறி இருக்கு. அந்த சேதாவட்டணத்துக்கு அடுத்த ஊர் கோட்டாவட்டணம், புதுக்கோட்டை மாவட்டம். இன்றைக்கி அவங்களுக்கு நம்ம மீனவர்களில் ஒருத்தவங்களுக்கு ஏறி இருக்குது. அது எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோக்கு போச்சு அந்த மீனை பற்றி எனக்கு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த கூரல் மீன்க தான் வந்து நம்ம கோட்டாவட்டம் போட்டில் வந்து பிடிவட்ட கூரல் மீன்க. ஒவ்வொன்று 8 கிலோ 9 கிலோ சைஸ் தான். இந்த கூரலோட போஸ் கொடுக்காங்கவருங்க, இவங்க தான் அந்த போட்டோட ஓனர் அந்தோணி. இவங்க போட்ட பிடிவட்டது. இந்த மீன் வந்து போன வருஷம் வந்து இதே மாதிரி மீன் தான் பிடிச்சாங்க, ஒரு 2 டன் மீன் இங்கே சேதாவட்டணம் பகுதியில். அது வந்து கோடிக்கணக்கில் ஓடிச்சு, ஆனால் இந்த மீன் வந்து அதிக அளவில் ஓடலை. ஏன்னா வந்து அந்த பகுதியில் சேதாவட்டணம் பகுதியில் பிடிச்ச போட்டில் அந்த மீன் வந்து 16 கிலோ 17 சைஸ் மீன். இந்த கூரல் மீன்களோட விலை வந்து ஒவ்வொன்று வந்து ஒரு கிலோ வந்து 4000, 3000, 4000, 6000 ரேஞ்ச் போகும். ஏன்னா வந்து அந்த மீன்கள்லாம் வந்து ரொம்ப மெடிசனுக்கு போகுதான். அந்த கூரல் மீனை பற்றிய தகவல் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மீனோட பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீன் வந்து அதனால தான் அந்த இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குறாங்க. ஏன்னா வந்து இந்த மீன்களோட உள்ளே வந்து பெண் கூரலில் வந்து நெட்டி இருக்காதான், உள்ள ஆண் கூரலில் தான் அந்த நெட்டி இருக்குமா, அந்த நெட்டிக்குள்ள உள்ளதை எடுத்து தான் மெடிசனுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். அதனால தான் இந்த மீனோட ரேட் வந்து இவ்வளோவுக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. இந்த மீன் வந்து 8 கிலோ சைஸ் 9 கிலோ சைஸ் தான் இவங்களுக்கு இன்றைக்கி கோட்டாட்டம் பகுதியில் கிடச்சிருக்கு. இல்லைனா இவங்களுக்கும் அதிக லெவலில் ஓடி இருக்கும். இந்த 8 கிலோ 9 கிலோ சைஸுங்கிறது வந்து வெறும் கிலோ வந்து 1200 ரூபாய்க்கு தான் போச்சு. 4000 ரூபாய்க்கும் 6000 ரூபாய்க்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. 4000, 6000 இது 1200 ரொம்ப கம்மியாக. ஆனால் வந்து இந்த அளவுக்கு கிடச்சதே ஒரு பெருமையான விஷயந்தான். மொத்தம் வந்து 150 கூரல் இருந்திருக்கு. 150 கூரல் மொத்தம் 2 டன் வந்திருக்குது 8 கிலோ 9 கிலோ பீஸ்னால. மொத்தம் வந்து 24 லட்சம் ரூபாய்க்கு இந்த மீன்கள் ஓடி இருக்கு. அதனால் வந்து சந்தோஷமான விஷயம் தான். இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம பெரிய அளவுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு ஓரளவுக்கு ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷம்தான். இந்த கூரல் மீன்களை பார்த்துக்கிறேங்க. கடலுக்கு போகிற எல்லா மீனவர்களுக்குமே இந்த மாதிரி மீன் பிடிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் யாராட்டும் ஓரளவுக்கு தான் இந்த மாதிரி ஜாக்பாட் அடிக்கும். வருஷத்தில் எப்போயாட்டும் ஒரு நேரம் தான் இந்த மாதிரி மீன்கள் ஏறும். இந்த வருஷம் இவங்களுக்கு ஏறி இருக்கு, சந்தோஷம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைங்க. மறக்காமல் நம்ம கடலாறு தங்கத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.